தமிழ் பேசும் அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் நம்ம செய்யவே கூடாத ஒரு 10 விஷயம் இருக்குது. அது என்னென்ன விஷயம் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் நண்பர்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் ஆகாமல் நீங்கள் தடுக்க முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் ஃபேஸ்புக்கில் எங்கே யூஸ் பண்ணாலும் எப்படி வந்து சேஃபாக இருக்கிறதுன்றதை நீங்களே வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். நமக்கு எது பிடிக்குது எது பிடிக்கல, யார்கிட்ட அதிகமாக சேட் பண்ணுறோம் அப்படின்றது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கே நம்மளை பற்றி தெரிஞ்சதை விட ஃபேஸ்புக்கு அதிகமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதை டார்கெட் பண்ணி தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் நடக்காமல் இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து செய்யாமல் இருந்தால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து ஃபேஸ்புக் மூலமா நீங்க லாகின் பண்ண வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வருது, இல்ல மெயில்ல ஒரு லிங்க் வருது, நீங்க இவ்வளவு பணம் ஜெயிச்சிருக்கீங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதாவது ஃபேஸ்புக் தான் இருக்கும், ஆனா மேல லிங்க் பாத்தீங்கன்னா அது ஃபேஸ்புக் கிடையாது. அந்த மாதிரி அந்த வெப்சைட் லிங்க் வந்து நம்ம பார்க்கறோமான்றதா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் போட்டுருவீங்க. இந்த ஃபேக் பேஜ் மூலமா ஃபேஸ்புக்ல லாகின் ஆகாது, ஆனா உங்க டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், பப்ளிக்காக ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லை வேறு யாராச்சும் ஒரு ஃபோனில் கூட போயிட்டு மேக்ஸிமம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே லாகின் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த விஷயம், நீங்கள் பிசியில் லாகின் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஓன் கம்ப்யூட்டராகவே இருந்தாலும் நீங்கள் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும், அதுக்கு கீஜென் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சில கிராக்ஸ் வந்து தருவாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அதில் ஒரு சிலது மட்டும்தான் நல்லா வந்து எந்த ஒரு வைரஸும் எதோ ஒரு மால்வேர் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலதுலலாம் என்ன வரும் அப்படின்னா, கீஜன் அப்படின்றத ஒன்று கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எங்கெங்கே வந்து டைப் பண்ணுறீங்க, என்ன டைப் பண்ணுறீங்கன்றது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதை யார் ஹேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து அமைச்சிடும். ஸோ அப்போது அவங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் எப்போ நடக்கும்னா, கிராக்டு சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் டவுன்லோட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும். ஸோ பார்த்து அஃபிஷியலான சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க, ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பென் டிரைவ் எல்லாம் ஏதாச்சும் காலேஜ்ல இருந்து பசங்க கிட்ட எல்லாம் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு ஆன்டிவைரஸ்ல அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பதான் கரெக்டா வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த விஷயம் மேக்ஸிமம் நம்பர்ல பல பேர் செய்வோம்னு நினைக்கிறேன், என்னையும் சேர்த்துதான். உங்க ப்ரௌசர்லயே நீங்க உங்க பாஸ்வேர்டை சேவ் பண்றது. ஆமாங்க, ஃபேஸ்புக்ல லாகின் பண்றோம், facebook.com எல்லாம் வந்துடுச்சு, இமெயில் அட்ரஸ் போட்டோம், அங்க பாஸ்வேர்டையும் சேவ் பண்றது. இது மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்குமே சேவ் பண்ணுவோம். பட் பிரச்சனை எங்க தெரியுமா, உங்க ப்ரௌசரை யாராச்சும் ஒருத்தர் ஹேக் பண்ணாலே போதும், உங்களுடைய மொத்த ஹிஸ்டரியும் மொத்த பாஸ்வேர்ட் டேட்டாவும் அங்கேருந்து வந்து கிடைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மினாலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது நம்ம அந்த ரிஸ்கை எடுக்கக்கூடாது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் ஃபோன்லேயே இருக்கட்டும் சிஸ்டம்லேயே இருக்கட்டும் உங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு பாஸ்வேர்டு போடும்போது சேவ் ஆப்ஷன் வந்ததுன்னா சேவ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் வந்து டைப் பண்ணுங்கள், முடிஞ்சதுன்னா அப்பப்போ மாற்றிக்கோங்க. அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் எனக்கே நடந்ததுன்னு தான் சொல்லணும், பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி வந்து ஹேக் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ உங்களை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து கிடைச்சிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமெயில் அட்ரஸை போட்டு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்போ ரீசெட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ரீசெட் கொடுக்கும்போது ஒருவேளை நீங்கள் செக்யூரிட்டி கொஷின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கொஷின் அவங்க யூஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாமல் அவங்க ரீசெட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய செக்யூரிட்டி கொஷின்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக போடுங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து மற்ற எல்லா விஷயமும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, முக்கியமாக ஃபேஸ்புக்கில் இருந்தால் அது எல்லாமே வந்து பப்ளிக்கில் இருந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு கூட இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோனை யாராச்சும் ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஆப் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் லாகின் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஃபேஸ்புக்குடைய டெடிக்கேட்டட் ஆப் இருக்குது, லைட் வெர்ஷனும் இருக்குது, அந்த ஆப்பில் மட்டும் லாகின் பண்ணுங்கள். ப்ரௌசர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணாதீங்க. அப்படியே ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஒரு சில ப்ரௌசர் மட்டும் தான், ட்ரஸ்டட் ப்ரௌசர் யூசி ப்ரௌசர்லேருந்து அந்த மாதிரி எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாதீங்க. குரோமோ இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை பிரேவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்பை வச்சு மட்டும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் மற்றபடி எப்பயாச்சும் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சிஸ்டமில் உங்களுடைய சிஸ்டமில் மட்டும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
இந்த விஷயத்த தான் நிறைய பேர் செய்யறதுக்கு தவறும் அப்படின்னு சொல்லும். என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக போட மாட்டோம், அப்படியும் இல்லைன்னா டூ ஸ்டெப் அத்தன்டிகேஷன் வந்து நம்ம இமெயில் அட்ரஸ்க்கு பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கும் ஃபேஸ்புக்கும் என்னப்பா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அதுதான் சாவி மாதிரி. பிகாஸ் அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஃபேஸ்புக்லேயும் சரி, நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்லையும் சரி ஸ்ட்ராங்கான கொஸ்டினும் போடுங்க, அது செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். அதே போல் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு டூ ஸ்டெப் அத்தன்டிகேஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எப்போ லாகின் பண்ணாலும் உங்களுக்கு மெயில் வரணும், அதே மாதிரி எஸ்எம்எஸ் வரணும். கூடவே உங்களுக்கு அந்த கோடை வச்சு லாகின் பண்ணால் மட்டும் தான் உள்ளே ஆக்சஸ் வந்து கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கவே கூடாதுன்ற மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அப்படின்றது ஐ லவ் இந்தியா அப்படின்னு நான் வச்சிருக்கேன்னா அதே பாஸ்வேர்டு தான் கிட்டத்தட்ட நான் வச்சிருக்கக்கூடிய 10-15 அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வீக்கான பாஸ்வேர்டு வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு நார்மல் லெட்டர், இல்லை ஒரு சிம்பிள் நம்பர், இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பான விஷயம் என்னென்னா ஒரே பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து வைக்கவே வைக்காதீங்க. நீங்கள் யோசிக்கலாம் எப்படா சேவ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிறதுலாம், பட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட்ஸ்க்காச்சும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிராக் ஆகும் இருக்கும். சோ மேக்ஸிமம் டிஃபரண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க, அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நியூ இயர் வந்துடுச்சு, சீக்கிரமாக பொங்கல் வந்துடும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலாக வரும், இன்னும் ஏதாச்சும் ஒரு படம் வந்து ஹிட் ஆகும், கிரிக்கெட் மேட்ச் வரும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பாகுபலியில் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? பல்வால் தேவனா, இல்லை வந்து மகேந்திர பாகுபலியா, அமரேந்திர பாகுபலியா? கிளிக் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கிரிக்கெட்டராக இருந்தீங்க யாராக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பவுலிங் போடுற ஆள் யாராக இருப்பாங்க, உங்களுக்கு ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் அடிக்கிட்டே போகலாம். பிகாஸ் இதெல்லாம் நம்மளால் கிளிக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் ஆப், ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேஸ்புக்கில், அந்த மாதிரி எந்த ஆப்பையுமே தயவு செஞ்சு வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி உங்களை டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா டெவலப்பர்ஸும் வந்து கெட்டவங்கன்னு சொல்லலை, பட் எல்லாருமே நல்லவங்க கிடையாது. உங்கள் டீட்டெயில்ஸ் அவங்க ஆக்சஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சான்சஸ் அந்த மாதிரி தான் ரீசெண்டாக ஒரு சில ஹேக்கிங்லாம் நடந்திருக்கு, உங்களுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக அவங்க கையில் கிடச்சிடும். ஸோ அதை வச்சு அவங்க ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக, அதுவும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறதெல்லாம் 100% ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் அடல்ட் கண்டென்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற ஆளாக இருந்தீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க. செகண்ட் விஷயம், நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியாமல் ரொம்பவே அடல்ட் கண்டென்ட்டாக ரொம்ப போனி இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், உங்கள் பேஜில் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று என்னென்னா, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபேஸ்புக்கை வேறு யாராச்சும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கண்டென்ட்டை பார்க்குறீங்களோ அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு அதிகமாக வந்து சஜஷனில் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் போகும், உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கும் வந்து காமிக்கும். ஸோ அப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணிலே வந்து போடும். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி சர்ச் பண்ணாதீங்க. சர்ச் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிடுங்க, இனிமேட்டு பண்ணாதீங்க. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் விட ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான் அப்படின்னு தான் சொல்லும். பிகாஸ் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணதுலேருந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது. தெரிஞ்சவங்களை அனுப்புனா பரவாயில்ல, தெரியாமையே இருக்கிறவங்க அது பொண்ணுன்றதுனாலேயோ இல்லை ஒரு பையன்றதுனாலே அனுப்புறது ரொம்பவே தவறான விஷயம். அதே போல் வர்றதும் யார் என்னன்றது நமக்கு நேரில் தெரியாத ஒரு பர்சனை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க கூட சேட் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு நபரை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, உண்மையான பர்சனாக அவங்க இல்லாமல் ஃபேக் பர்சனாக இருந்தாங்கன்னா, இல்லை நம்மளே வந்து தெரியாமல் ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட வந்து கிடைக்கும். எப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம யாருமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரைவேட் பண்ண மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சொல்லி வச்சிருப்போம். நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் என்னென்னலாம் வந்து பப்ளிக்காக கொடுத்து வச்சிருக்கீங்களோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி அவங்களும் அதை பார்ப்பாங்க. அதை வச்சு மேபி உங்கள் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஹேக் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விதத்தில் கூட உங்களுடைய அக்கௌண்ட்டை எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆன்லைனில் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியலையா, அக்செப்டே பண்ணாதீங்க, 100% வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம், அவங்க சொல்லி ஏதாச்சும் ஒரு லிங்க் கிங்கை கொடுக்குறாங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி எதுவுமே வந்து பண்ணாதீங்க, அது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். தெரியாத நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணாதீங்க, உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க, இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். குறிப்பாக வீடியோ காலிங் ஃபேஸ்புக்கில் பண்ணவே பண்ணாதீங்க, அது எந்த விதத்தில் வேணாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து போகும், இது நீங்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, மேபி அந்த வீடியோ காலை யார் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். சோ அது உங்களுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு போகும். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கே கால் பண்றீங்க, இல்ல ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி பர்சனுக்கு நீங்க கால் பண்றீங்கனாலும் நாளைக்கு அவர் அதை தப்பா யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, அதை வேற யாராச்சும் கூட தப்பா யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வீடியோ காலை தயவு செஞ்சு ஃபேஸ்புக்ல பண்ணாதீங்க. வீடியோ கால் தானே பண்ணக்கூடாது, நான் நார்மல் கால் பண்றேன்னு சொல்லி பேசினாலும் பிரச்சனை கிடையாது, பட் அதை வந்து தெரியாத நபர்கள்கிட்ட வந்து பேசாதீங்க. சோ மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்க சேட் பண்றதோ வீடியோ காலோ நார்மல் காலோ பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்ட்ரேஞ்சர் இன்னைக்கு அது ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றவங்க மேபி நீங்க உங்க கூட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்கள நம்பி நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய லிங்க்ஸும் வந்து தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க, அது மேபி உங்கள் ஃபோன்லையோ உங்கள் சிஸ்டம்லையோ ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்ட ஒரு லிங்காக கூட இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எதையும் வந்து பண்ணாதீங்க.
ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே போல் இன்னும் தெரியாத விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதை தயவு செஞ்சு வந்து மனசில் வாங்கிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது மட்டும் கிடையாது. இந்த வீடியோ மூலிமா உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னதை தெரிஞ்சுக்கிட்டும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.